இந்த உலகம் பல அமானுஷங்கள் நிறைஞ்சது. ஆவி, பேய், பிசாசு இது எல்லாம் கட்டுக்கதைகள்னு சொன்னாலும் இன்னும் பலரால் நம்பப்பட்டுட்டு தான் இருக்கு. அப்படி 500 வருஷங்களாக இந்த உலகத்தையே மிரட்டிட்டு இருக்கிற ஆவி தான் பிளடி மேரி. ரூமில் உள்ள எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை மட்டும் ஏற்றிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பிளடி மேரின்னு 3 தடவை கூப்பிட்டா அந்த கண்ணாடியில் பிளடி மேரி தெரிவாங்கன்னு பலர் நம்புகிறாங்க. உலகம் முழுக்க பலர் இதை ட்ரை பண்ணி பிளடி மேரியை பார்த்துருக்கிறதா சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் அப்போ பிளடி மேரியால் பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. யார் இந்த பிளடி மேரி, ஏன் பேய் ஆனாங்க, இப்படி பழிவாங்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மினிஃபேக்ஸ் தமிழ். 1516 பிரிட்டிஷ் அரசரான ஹென்றி வில் அண்ட் கேத்ரினுக்கு பிறக்கிற முதல் குழந்தை தான் இந்த மேரி. ஆண் வாரிசு வேணும்னு ஆசைப்பட்ட ஹென்றி மேரியோட அம்மாவை விட்டுட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதில் பிறந்த பெண் குழந்தை தான் எலிசபெத். இப்படி ஆண் வாரிசுக்காக பல திருமணம் செஞ்சுக்கிறாரு ஹென்றி. சின்ன வயசுலேயே இப்படி அம்மா அப்பாவை பிரிஞ்சதால் ரொம்ப மன வருத்தத்திலே தான் மேரி வாழ்கிறாங்க. மேரி அவ்வளவு அழகில்லாமல் இருந்ததால் எல்லாராலையும் ரொம்பவே ஒதுக்கப்பட்டா. சின்ன வயசுலேருந்தே எல்லாராலையும் வெறுக்கப்படுற பெண்ணாக வளர்றா. இப்போது அரசரான ஹென்றி இறந்து போக ஆண் வாரிசு இல்லாததால் ஃபஸ்ட்டு பெண்ணான மேரி குயின் ஆகுறாங்க. பட் நாட்டு மக்கள் யாருக்குமே மேரியை சுத்தமாக பிடிக்கல. காரணம், அவங்க அழகில்லாமல் இருக்காங்கன்னு. ஸோ ராணியாக இருக்கக்கூடாதுன்னு மக்கள்லாம் கருதுனாங்க. மேரி பற்றி பொய்யான பல அவதூறுகளை பரப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட மேரி நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் மேரி தன்னை விட 10 வயசு கம்மியான ஸ்பெயின் நாட்டு இளவரசரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரி அழகாக இல்லைங்கிறதால அவங்க ஹஸ்பண்ட் மேரியை கண்டுக்காமலே இருக்காங்க. இதனால் மேரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சில வருஷங்கள் கழித்து மேரி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இதனால் மேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அரச குடும்பத்தில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கடைசி மாதத்தில் அவங்கள ஒரு ரூமில் வச்சு பூட்டிடுவாங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ மேரியும் அதே மாதிரி ஒரு ரூமில் போகிறாங்க. உள்ளே ஒரு கண்ணாடியும் மெழுகுவர்த்தியும் மட்டும்தான் இருக்கும். 1 மந்த் ஆகுது, ஆனால் குழந்தை பிறக்கவே இல்லை. மேலும் 2 வாரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, பட் குழந்தை பிறக்கவே இல்லை. அவங்க வயிறும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க, மேரி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. தனக்கு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட மேரி எப்பவும் அதையே யோசிச்சுட்டு இருந்ததால் மேரியோட உடல் தான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம்னு நினச்சி அது மாதிரியே ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதை மெடிக்கல் டேமில் ஃபேக் ப்ரெக்னென்சி ஆர் ஃபேண்டம் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ மேரி ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாட்டு மக்கள் அவங்கள ரொம்பவே கேவலமாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் பேசி அவங்கள ரொம்பவே கேவலப்படுத்துனாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆறுதலை தேட மேரி ஆன்மீகத்தை தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேத்தலிக் கிறிஸ்டியனான மேரி ரொம்ப டீப்பாக கிறிஸ்டியனிட்டியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் மேரி மேலே மக்கள் வெறுப்பு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இப்படி மேரியை பழி சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தா அங்கே உள்ள ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியனிட்டியில் கேத்தோலிக்ஸ் அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ்னு 2 வகை இருக்குது. மேரி கேத்தோலிக்ங்கிறனால ப்ரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் மேரியை பற்றி தேவையில்லாமல் பழியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த பழி சொல்கிறது ரூமர்ஸ் எல்லாம் எல்லை மீறி போக இத்தனை வருஷமாக வச்சுருந்த கோபத்தை எல்லாம் மொத்தமாக வெளிப்படுத்துகிறாங்க. மேரி தன்னை பற்றி தப்பாக பேசின 300 பேரை உயிரோடு வச்சு எரிக்கிறாங்க. இதனால தான் பிளடி மேரின்னு அவங்களுக்கு பேர் வந்துச்சு. இப்போது மேரி மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரூமில் போகிறாங்க. உள்ளே ஒரு கண்ணாடியும் மெழுகுவர்த்தியும் மட்டும்தான் இருக்குது. இந்த தடவையும் மேரி ப்ரெக்னென்ட் ஆகல. இதுவும் ஃபேக் ப்ரெக்னென்சி தான். இதனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போன மேரி சில நாட்களில் இறந்து போகிறாங்க. மேரி இறந்து போன பிறகு தன்னை பற்றி தப்பாக பேசினவங்களை கண்ணாடி மூலமாக வந்து பழி வாங்கினதாக மக்கள்லாம் நம்புகிறாங்க. ஸோ இன்னமும் மக்கள் கண்ணாடி முன்னாடி நின்று மக்கள் பிளடி மேரியை கூப்பிடும்போது வர்றதா சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து 500 வருஷங்கள் ஆனாலும் இன்னும் மக்கள் பிளடி மேரியை நம்புகிறாங்க. இதுக்கு ரீசன், நீங்கள் டிம் லைட்டில் கண்ணாடியில் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் ஹலூசினேட் ஆகி நம்ம உருவம் அழிய ஸ்டார்ட் ஆகும். இதை மிரர் இல்யூஷன் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இதை தான் மக்கள் பிளடி மேரின்னு நினச்சிட்டு பயப்படுறதா டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. உலகம் முழுக்க பலரால் நம்பப்படுற பிளடி மேரி மிரர் மெத்தட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மினிஃபேக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.